ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சிவசக்தியே நமன் கமன் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ உன் துணையை நாடி செல்கிறாய், அவரோடு பேச வேண்டும் என்று நீ சென்று கொண்டே இருக்கிறாய். உன்னவரோ உன்னை விட்டு விலகி செல்கிறார். அதற்கான காரணம் புரியாமல் நீ தவிக்கிறாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் எப்பொழுது தீரும்? என்னவர் என்னை எப்பொழுது தேடி வருவார்? என்னோடு எப்பொழுது பேசுவார்? என்னோடு எப்பொழுது மீண்டும் சேர்ந்து வாழ்வார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளோடு என்னுடைய துவாரமாகியில் என்னும் நிற்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. மீண்டும் உன் துணையோடு நீ சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். நீ உயிராக நேசிக்கும் அந்த உறவை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். இதுவரை நடந்ததை நினைத்து நீ மனம் வருந்த வேண்டாம். இனி நடக்கப் போவதெல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய நம்பிக்கைக்கு, உன்னுடைய பொறுமைக்கு இனி வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தீராத ஆசை. நீ படும் இன்னல்கள் எல்லாம் கலைந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆதங்கத்தை நான் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு உன்னவர் மீது இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னவரும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதே உறுதியான உண்மை. உங்களுக்குள் இருக்கும் சிறு சிறு மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அவர் உன்னை வந்து சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு போராடு. உன் வாழ்க்கையில் நீ போராடும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். நடந்ததை நினைத்து நீ மனம் மறந்தாமல் இனி நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷமாக இரு. திடீர் திருப்பமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனி மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கும். நீ பட்ட கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டத்தை நான் படவிட மாட்டேன். எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக அந்த மனக்கலக்கத்தை போக்கி யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் உன்னை மீண்டும் நாடி வருவதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன். சிலர் உன் மனம் புண்படும்படியாக பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசியவரை நினைத்து நீ கலங்க வேண்டாம். நிச்சயமாக அதை உணர்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இனி சுபமான சுப வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. உன் துணையோடு சேர்ந்து நீ நடந்த அனைத்திற்கும் பதிலடி கொடுப்பாய். உறுதியாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். சந்தோஷமாக இரு. நாளை ஒரு சந்தோஷ செய்தி வரும். அதை கேட்டு உன் மனம் இன்னும் மகிழ்ச்சி அடையும். இதை உன் சாயப்பா வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாயராம். வாழ்க வாடம்.